ஹலோ வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சகா கார்த்திகேயன். நாம பார்த்துட்டு இருக்கிறது உங்களுடைய சக்கரவியம் சேனல். ஓகேவா? சோ நாம இன்னைக்கு புது புது விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துட்டு இருக்கோம். சோ அது போல நம்மளுடைய வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயமும் உங்களுக்கு லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துல கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சோ நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்பிக்கை அதானே எல்லாமே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சோ கண்டிப்பா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ நம்பிக்கையை பத்தி புதுசா பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு, நம்பிக்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, நம்பிக்கையை பயன்படுத்தி நம்ம லைஃப் வந்து எப்படி வந்து ஒரு ஈஸியா வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம இந்த வீடியோல கொடுக்க போறோம். அதை பத்தின ஒரு சின்ன விஷயமா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அதை கொஞ்சம் புதுசா ஒரு கொரிய கொடுக்க போறோம். ஓகேவா? சோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பிக்கை. ஓகேவா? யாருக்கு தான் நம்பிக்கை இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கு. சோ நாளைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை நாம நீங்க வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ நாளைக்கு நம்ம இப்படி இருக்க போறோம், நாளைக்கு வாழ போறோம், நாளைக்கு இப்படி ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா மாசத்துலயும் இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையா இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறி. ஓகேவா? சோ அப்படி பார்க்கும் பொழுது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு மனிதன் இன்னைக்கு வாழ்றான் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த அதை பத்தின ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நிற்கும். ஓகேவா? சோ நம்ம வந்து பார்த்துருப்போம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதிகளை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்புங்கள், ஏழுங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை வந்து நீங்க வந்து ஒரு காட்சிப்படுத்தி ஒரு காட்சியா பாருங்க. அந்த நீங்க பார்த்த விஷயத்த எந்த அளவுக்கு நம்ப முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை கொடுங்க. அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து பெற்றுக்கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ அதை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையுடைய ஒரே கான்செப்ட்ல தான் எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ப இல்லையோ. ஓகேவா? சோ மனதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான மனம் இருக்கு. ஒன்னு வந்து ஆழ்ந்த மனம், உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு, நார்மல் கான்சியஸ் மைண்ட் இருக்கு. ஓகேவா? அதையும் தாண்டி இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, சூப்பர் கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேவா? சோ எந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கை வந்து உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளேயோ உங்களுடைய சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்குள்ளேயோ நீங்க கொண்டு போறீங்களோ, அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில நீங்க லைவ் வந்து உங்க கையில வந்து கிடைச்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அப்படி பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான ஒரு நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு உறுதியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உறுதியா உங்களுடைய மனசுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த விஷயம் வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுத்த நம்பிக்கை உங்களை வேலை செய்ய வச்சு அந்த விஷயத்துக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வழிகளிலும் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும். அந்த வழிகளிலும் உங்களுக்கு தேவையான அந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய கையில வந்து சேரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? சோ நம்ம சொல்ல செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு படத்துல கூட நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து ஒரு பிராக்டிஸாவே பண்ணுவார். சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய மனசுக்குள்ள உங்களுடைய ஆழ்ந்த மனசுக்குள்ள எந்த ஒரு நம்பிக்கையை நீங்க வந்து ஆழமா விதைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு புறத்தாக்குதல். ஓகேவா? சோ வெளியில இருந்து எந்த விதமான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்குள்ள புதுத்தணும்னு நினைச்சாலும் அந்த விஷயம் வந்து உங்களிடம் வேலை செய்யாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்க மைண்ட் வந்து ஒரு இலகுவான மைண்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அடுத்தவங்க ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து விதைச்ச முடியும். சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா வந்து ஹிப்னாடிசம் பொறுத்த வரைக்கும் ஹிப்னாடிசம் வந்து என்ன அப்படின்னா, உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு விஷயத்த வந்து ஆழ உரைக்கிறது தான் ஹிப்னாடிசம். ஓகேவா? சோ அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த விஷயத்த வந்து நல்லா ஒரு பயிற்சி எடுத்த ஒரு நிபுணர் வந்து உங்களை ஹிப்னாடிஸ் பண்றாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு வாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த உங்களுக்கு உங்களுடைய ஆழ்நிலைக்குள்ள இறங்குற மாதிரி ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப ஒரு மந்திரம் மாதிரி சொல்லுவார். ஓகேவா? சோ அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய ஆழ்மனம் மனது அந்த விஷயத்தை கொஞ்ச நேரத்துல உங்களுடைய டீப்பான அந்த ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆழ்மனம் சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பன்ல இருக்கும். சோ அந்த விஷயம் வந்து ஈஸியா உங்களுடைய மைண்ட் வந்து ரிசீவ் பண்ணி, சோ அதுக்கேத்தாப்புல அந்த விஷயத்த நீங்க நம்பி உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே நீங்க அதுக்கேற்றாப்பு நீங்க சேஞ்சஸ் ஆகிடுங்க. ஓகேவா? சோ அதே விஷயம் தான். சோ இதுதான் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா, செல்ஃப் ஹிப்னாசிஸ். ஓகேவா? உங்களை சுயமா நீங்களே வந்து ஹிப்னாசிஸ் பண்ணிக்கிறது. சோ ரெண்டு விஷயமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நம்ம வந்து அடுத்த ஒரு விஷயத்தை வந்து என்ன விஷயத்தை நம்மளுக்கு திணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நமக்கு ஹிப்னாசிஸ் பண்றதும், நாம எந்த விஷயத்தை நமக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நமக்குள்ள செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்றதும் ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். நம்மளுக்கு தேவையான விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த விஷயத்தை பண்றதுக்குரிய தகுதிகளை, நாம அந்த விஷயத்தை பண்றதுக்குரிய நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில அந்த விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த விஷயம் நம்மளுடைய ஆழ்மனதில் விதைக்கப்பட வேண்டும். ஓகேவா? சோ அந்த விஷயம் ஆழ்மனதுல எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா வந்து அந்த விஷயத்தை விதைக்கிறீங்களோ அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதை செய்யக்கூடிய ஒரு வழிகளை வந்து அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். கடவுள் எல்லா விஷயத்தையும் வந்து டைரக்டா எப்பயுமே வந்து நம்மளுடைய கையில கொடுக்கறது இல்லை. நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம வந்து உலகத்துல வாழ முடியும், ஒரு தனி மனிதரா வாழ்ந்துட்டு தனி மனிதரா போக முடியாது. ஓகேவா? சோ நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்துல இருந்தா கிடைச்சிட்டு இருக்கு. நம்மளுடைய உறவினர்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய நண்பர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்க மூலியமா தான் அந்த விஷயத்த வந்து நம்ம பெற்றுட்டு இருக்கோம் நிதர்சனமான உண்மை. ஓகேவா? சோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த விஷயம் அவங்க மூலமா கிடைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னா, நம்முடைய எண்ணம் மலிமையா இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன விஷயம் வந்து கடவுள் கொடுக்க நினைக்கிறோம் அந்த விஷயத்தை அவர்கள் மூலமாக நமக்கு நம்மிடம் வந்து கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ அது போல நீங்க எந்த விஷயத்த உறுதியா நம்பினாலும் அதை வந்து
முடியும் வரை நம்பக்கூடாது. ஓகேவா? நார்மலாக சொல்லுவாங்க உன்னால் முடியும் வரை செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் முடியும் வரை செய்கிற ஒரு விஷயம் கிடையாது, நம்ம எடுத்துக்கொண்ட காரியம் முடியும் வரை செய்கிறது தான் முக்கியமான தேவை அப்படியா இருக்குது. சரியா? ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய நம்பிக்கை ஆழ்ந்த நம்பிக்கையை கொடுங்க, அதை வந்து ஒரு பயிற்சியாக கூட நீங்கள் வந்து பழகலாம். ஓகேவா? டெய்லி வந்து எப்படி நம்ம வந்து உடல் வலி வலுப்படுத்த வந்து பல வித பயிற்சிகள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம், உடற்பயிற்சி செய்யுது, யோகா செய்யுது, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளுடைய உடலுக்கு கொடுத்துட்டு இருக்கும். ஸோ அது போல மனதிற்கு சில பயிற்சிகள் இருக்குது, அந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டு வர முடியுமா அந்த விஷயங்கள் ஈஸியாக வந்து உங்களால் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ டெய்லி வந்து உங்களுக்கு என்ன விஷயம் வந்து வாழ்க்கையில் கிடைக்கணும் நினைக்கிறீங்களோ, எந்த விஷயத்தை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த விஷயம் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக கிடைச்ச மாதிரி உங்களால் ஒரு உருவகப்படுத்தி ஒரு வியூவாக உங்களால் உங்களுடைய ஆள் மனசில் நீங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், அந்த விஷயம் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் சீக்கிரமே உங்களை கைகளில் வந்து கிடைக்கும். எப்படி வந்து ஒரு பாபா படத்தில் வந்து ரஜினி வந்து பட்டம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது வந்து ஒரு ஹியூமரஸாக தான் இருக்கும், பட் அதுதான் உண்மையான விஷயம். என்ன விஷயம் வந்து அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு காட்சியாக இருந்தாலும், ஸோ அதுதான் வந்து ரியல் லைஃப்ல வந்து உண்மையான விஷயம். நீங்கள் எதை பெறுவீங்களோ அந்த விஷயத்தை தான் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஓகேவா? நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு தான் போய் சேருவீங்க. ஓகேவா? ஒரு இடத்துக்கு கிளம்பும்போது நம்ம இதுதான் போக போகிறோம் தெரிஞ்சதுனால தான் அதுக்கேற்ற வழிகளில் வழிமுறைகளில் வந்து நம்ம வந்து ஒரு பஸ்ஸில் போகிறதோ ஒரு காரில் போகிறதோ ஒரு ட்ரெயினில் போகிறதோ போகிறோம். ஆனால் எங்கே போகிறோம் தெரிஞ்சு போகிறதுனால தான் அந்த இடத்த வந்து நம்ம ஈஸியாக வந்து ரீச் பண்ணுறோம். ஸோ அந்த விஷயத்தை வந்து தெரியாமல் நம்ம போகிறதுனால எந்த வித பர்பஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ அது போல் நாம் வந்து எந்த விஷயத்தை வந்து நமக்கு வேணும் அப்படின்னு திங்க் பண்ணுறோமோ அந்த விஷயத்தில் இலக்கில் மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய மன உரிமையும் ஆழ்ந்த நம்பிக்கை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகிற வழியை வந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே. நம்பிக்கையினால தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த உலகம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். நாளைக்கு நல்லா இருப்போம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து டீப்பாக நம்புங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் நம்பிக்கையோட போராடுங்க. லைஃப்பில் எல்லாத்தையும் உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். ஸோ இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொதுவான ஒரு ஆரம்ப நிலை விஷயத்தை பற்றி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றின டீப்பான ஒரு டாப்பிக்காக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுவரை நம்மளுடைய சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலோட எப்படி நீங்கள் இணைந்திருக்கணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேர மாதிரி பார்த்துங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சகா கார்த்திகேயன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.